தினந்தோறும் மக்களோட வருகையில இருந்தோ அங்க இருக்கிற கடைகளோட வெளிச்சத்துல இருந்தோ ரயில்வே ஸ்டேஷன் இரவு நேரங்கள்ல வெறிச்சோடி போயிடும். எந்த ட்ரெயினும் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்காது. ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் கேட்லயும் பெரிய பூட்டு போடப்பட்டிருக்கும். அப்புறம் நோட்டீஸ் போர்டில் எழுதி இருந்தது, இரவு 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வர தடை செய்யப்பட்டிருக்கு. முகுந்த் இப்பதான் புதுசா இன்ஜினியர் ஆனவன். அவனுக்கு இந்திய ரயில்வேல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருந்தது. அந்த வேலையில சேர்றதுக்காக டுங்கூர்பூர்ல அவனை ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப அவன் கூகுள்ல டுங்கூரை பத்தி சர்ச் பண்ணும்போது இது ஒரு சின்ன இடமா இருந்தது. அங்க அக்கம் பக்கத்துல நிறைய பசுமையும் அந்த நேரத்துல ஒரு நல்ல வானிலையும் இருந்தது. அதையெல்லாம் படிச்சதும் அவன் ஜாயின் பண்ண உற்சாகம் ஆயிட்டான். ஆனா அப்பதான் அவனோட கவனம் ஒரு ஆர்டிக்கல் மேல விழுந்தது. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, டுங்கூர்பூர் பேய் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். அவன் உடனே அந்த ஆர்டிக்கலை படிச்சான். அப்புறம் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அவனோட அம்மா அவன் போன்ல ஏதோ படிச்சுக்கிட்டு சிரிக்கிறத பார்த்து அவங்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னாச்சு முகுந்த், எதை படிச்சுக்கிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க கண்ணா? அட ஒண்ணு இல்லம்மா, உலகம் நிலா நட்சத்திரத்துக்கு போயிடுச்சு, ஆனா நாம இன்னும் ஹாபி பெயினே சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கூகுள்ல நான் டுங்கூர்பூரை பத்தி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல டுங்கூர்பூர் ஒரு பேய் இருக்கிற ஸ்டேஷன் எழுதி இருக்கு. அதனால அங்க எந்த ட்ரெயினும் இரவு 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நிக்கிறது இல்லையா. அந்த நேரத்துல யாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளயும் வர்றது இல்லையா, வெளியில பூட்டு போட்டுறாங்களாம். முகுந்த், இது நீ சேரணும்னு சொன்னிருந்தியே, அதே ஸ்டேஷன் தானே? முதல் வேலை, முதல் ஜாயினிங், அதுவும் பேய் இருக்கிற இடத்துலயா? நான் உன்னை போக விட போறது இல்ல முகுந்த். அம்மா நாளைக்கு ஜாயின் பண்ணணும், நீங்க எல்லா ஏற்பாடை பண்ணுங்க, நான் போய் ஜாயின் பண்ணி ஆகணும், ஓகே? அம்மா வேணான்னு சொல்லியும் கூட முகுந்த் கேட்கவே இல்லை. அவன் டுங்கூர்பூருக்கு வந்தான். கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் இருந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியா ரொம்ப தூரத்துக்கு பசுமை நிறைஞ்சிருந்தது. லேசான மழையும் ஜில்லுன்னு காத்தோட வானிலை அழகா இருந்தது. இதையெல்லாம் பார்த்து அவன் ஆழமான மூச்சு விட்டான். அம்மா தேவையில்லாம பயப்படுறாங்க, வானிலை எவ்வளவு நல்லா இருக்கு, சின்ன ஊரா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு புரியல, எவ்வளவு ஒரு அழகான இடத்த எப்படி ஒரு பேய் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. குவார்டர்ஸ்க்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் அவனோட ஆபீஸ்க்கு போனான். அங்க ஆபீஸ்ல இருந்த ஒரு பெரியவர்கிட்ட அவனை அறிமுகப்படுத்திக்கிட்டான். அட பிரமாதம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் டுங்கூர்பூர்ல ஒருத்தருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே டுங்கூர்பூரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வேலை செய்யறத பத்தி யோசிக்கிறது கூட இல்ல. உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன் கண்ணா, நான் இன்டர்நெட்ல கூட படிச்சேன். அப்புறம் இப்ப நீங்களும் அதையே சொல்றீங்க, இங்க அப்படி என்ன இருக்கு? அந்த வயசானவரோட முகம் ஆழமான சிந்தனைக்குள்ள தொலைஞ்சு போச்சு. இந்த ஸ்டேஷன்ல நைட்டு 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் யாரும் வர அனுமதி இல்ல. என்ன சொல்றாங்கன்னா, முன்ன ஒரு காலத்துல இங்க அக்கம் பக்கத்துல கொள்ளக்காரங்க இருந்தாங்களாம். அந்த கொள்ளக்காரங்களோட கூட்டம் ஒரு முறை மகாராஷ்டிரால இருந்து மராத்திய சாம்ராஜ்யம் கசானாவை எடுத்துக்கிட்டு டெல்லி போய்கிட்டு இருந்த ஒரு ரயிலுக்குள்ள ஏறி அதை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த சரக்கு ரயில்ல இருந்த காவல் சிப்பாயிங்களுக்கும் அந்த கொள்ளக்காரங்களுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. அந்த சண்டையால இந்த ஸ்டேஷன்ல பல அப்பாவி மக்களோட உயிர் போனதா சொல்றாங்க. அந்த சண்டையில நிறைய கொள்ளக்காரங்களும் இறந்து போயிருந்தாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு கூட அவங்க எல்லாரோட ஆத்மாவும் இங்க சுத்துதான். அப்புறம் இரவு 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அன்னைக்கு இரவு மாதிரியே இங்க ஒரு பெரிய போர் நடக்குதான். இது என்ன முட்டாள்தனம், இது சத்தியமா இல்ல? உன்ன மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே சாத்தியம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா நீ நம்புறியோ இல்லையோ, இதுதான் உண்மை. அதனாலதான் இங்க இருக்கிற மக்களோட சேர்ந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் இதை நம்புறாங்க. 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த வழியா எந்த ட்ரெயின் போனாலும் அது எதுவும் இந்த ஸ்டேஷன்ல நிக்காது. அந்த நேரத்துல நீ இந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வெளியே நீ பார்த்தனா அந்த மக்களோட அலறல் சத்தத்தை உன்னால கேட்க முடியும். அட இதெல்லாம் மக்களோட கற்பனையா கூட இருக்கலாம். நான் சீக்கிரமே இந்த விஷயத்த தெளிவுபடுத்துறேன். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் அந்த ஸ்டேஷன்ல இருந்து இது பே ஸ்டேஷன் பேரை விலக்கியே தீருவேன். பாத்துக்கிட்டே இருங்க கண்ணா. மறந்து போய் கூட அந்த நேரத்துல உள்ள வர முயற்சி பண்ணாத. ஒருவேளை தவறா கூட நீ அவங்க முன்னாடி வந்து நின்னுட்டேன்னா அப்புறம் அதுதான் உன் வாழ்க்கையோட கடைசி இரவா இருக்கும். அட அதுக்கு காலம் பதில் சொல்லட்டும், அது என்னோட கடைசி இரவா இருக்குமா இல்ல பே ஸ்டேஷன் பேருக்கு கடைசி இரவா இருக்குமான்னு பாக்கலாம். முகுந்துக்கு டுங்கூர்பூர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப கூட அங்க இருக்கிற எல்லாரும் இரவாகிறதுக்கு முன்னாடியே ஸ்டேஷனை காலி பண்ணிடுவாங்க. ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டுருவாங்க. அப்புறம் வெளியில இருக்கிற காவல்காரர் யாரையும் ஸ்டேஷனுக்குள்ள அனுமதிக்க மாட்டாரு. முகுந்தும் பல முறை முயற்சி பண்ணனான். ஆனா அவனால ஸ்டேஷனுக்குள்ள போகவே முடியல. ஆனா கொஞ்ச நாள்லயே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நைட்டு 10 மணிக்கு போற ஒரு லோக்கல் ட்ரெயின் திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு.
முகன் சார், ஒரு ஒரு எமர்ஜென்சி. ட்ரெயினோட இன்ஜின் வேலை செய்ய மாட்டேங்குது. ட்ரெயின் எங்கிருந்து எடுத்தாகணும், அப்பதான் பிளாட்ஃபார்ம் காலி ஆகும். நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு வரேன். முகுந்த் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரும் அவரை பயத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கடிகாரத்துல 11 மணி ஆச்சு. சரியா 11 மணி ஆனதும் எல்லாரோட முகமும் பயத்தால வெள்ளையா மாறுச்சு. சார் சீக்கிரமா பாருங்க சார், நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. 11 மணி ஆயிடுச்சு. 12 மணி ஆகுறதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம் காலி பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வரும். முகுந்தும் அவர் கூட இருந்த இன்ஜினியரும் அந்த நின்னு போன இன்ஜின்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே புரியவே இல்லை. அதனால ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணவும் முடியல. அப்பதான் அவங்க பார்த்தாங்க, ஒரு காலி இன்ஜின் அவங்க ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து நின்னது. ட்ரெயின் டிரைவர் உடனே அவரோட ட்ரெயினை இந்த இன்ஜினோட இணைச்சு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி அதை இழுத்துட்டு போனாரு. ட்ரெயின் கிளம்புனதும் அங்க இருந்த எல்லாரும் உடனே வெளியில கிளம்புனாங்க. ஆனா எல்லா மக்களோட பயத்தை போக்குறதுக்காக முகுந்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அவன் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல மொத்த ஸ்டேஷனும் காலி ஆயிடுச்சு. அப்புறம் வாட்ச்மேனும் கேட்ல பெரிய பூட்டை போட்டுட்டாரு. சரியா ஸ்டேஷன்ல இருக்கிற கடிகாரத்துல 12 மணி ஆகும்போது திடீர்னு முகுந்துக்கு குளிர ஆரம்பிச்சது. அவனோட கைகளை வேகமா உரசிக்கிட்டே அங்கங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சான். இங்க திடீர்னு ஸ்டேஷன்ல எப்படி இவ்வளவு டெம்பரேச்சர் குறைஞ்சது? எப்படி இவ்வளவு குளிராச்சு? முகுந்த் தன்னைத்தானே வெதுவெது பாக்கிக்க அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து அந்த சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சான். சிகரெட்டை ஒரு முறை முகுந்த் இழுத்த உடனே ஸ்டேஷன் திடீர்னு பழைய நிலைமைக்கு மாறுச்சு. புத்தும் புதுசா நவீனமா கட்டப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஷன் மாதிரி மாறுச்சு. திடீர்னு அங்க மக்களோட பேச்சு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வண்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. தூரத்துல குதிரைங்க ஓடுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. சரியா அந்த ஸ்டேஷனுக்கு குதிரையில இருந்த கொள்ளக்காரங்க வந்த உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் பதபதைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கொள்ளக்காரங்க அவங்களோட பழைய துப்பாக்கியால மக்கள் எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாம் அலற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தூரத்துல ஒரு சரக்கு ரயில் வர்ற சத்தம் கேட்டது. அந்த சரக்கு வண்டியோட கதவுல இருந்த காவல்காரங்க வெளியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கொள்ளக்காரங்க மக்களை விட்டுட்டு முதல்ல அந்த சரக்கு வண்டியோட டிரைவரை சுட்டாங்க. டிரைவர் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. வண்டி டிரைவர் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு சிப்பாய் உடனே முன்னாடி போய் டிரைவரோட இடத்துல நின்னு அவர் ரயிலோட வேகத்தை அதிகரிச்சாரு. ஆனா அதுக்குள்ள கொள்ளக்காரங்க ரயில்ல ஏறிட்டாங்க. அவங்க அந்த சிப்பாய கொன்னு சரக்கு வண்டிய அதே ஸ்டேஷன்ல நிறுத்தினாங்க. சில பொதுமக்களும் அவங்கள தடுக்க முயற்சி பண்ணினாங்க. ஆனா கொள்ளக்காரங்க அவங்களையும் கொன்னுட்டாங்க. அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்களோட சகஜமான பேச்சு சத்தத்தால நிறைஞ்சிருந்த ஸ்டேஷன் இப்ப அவங்களோட கூச்சல்களால நிரம்பி இருக்கு. எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தரை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முகுந்தும் அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணலாம்னு நினைச்சு அவனோட இடத்துல இருந்து எழுந்து அந்த கொள்ளக்காரங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சான். எல்லாரும் நில்லுங்க, யாராவது பெண்கள் மேலயோ குழந்தைங்க மேலயோ கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். முகுந்து கத்துன உடனே எல்லாரோட முகமும் அவன் மேல திரும்பிச்சு. இறந்து போயிருந்த எல்லா பொதுமக்களும் கொள்ளக்காரங்களும் எழுந்து அவனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட முகமும் மாறி இருந்தது. இந்த எல்லா பயங்கரமானவங்களும் அவ பக்கம் வர்றதை பார்த்து முகுந்த் அங்கிருந்து வெளியே ஓட முயற்சி பண்ணனா. ஆனா எல்லாரும் அவனை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. வெளியில போறதுக்காக அவன் கதவை நோக்கி ஓடனா. ஆனா அங்க பூட்டு போடப்பட்டிருந்தது. எல்லாரும் வந்து அவனை சூழ்ந்து நின்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் போது காவல்காரர் ஸ்டேஷனோட கதவை திறக்கிறதுக்காக வந்தாரு. அங்க கதவுக்கு பக்கத்திலேயே முகுந்தோட சடலம் இருந்தது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி அவனோட இறப்புக்கு காரணம் மாரடைப்புன்னு எழுதப்பட்டிருந்தது. ஆனா முகுந்தோட மரணத்துக்கான உண்மையான காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நாள் இரவு திரும்ப அதே சம்பவம் தான். மாறி இருந்த ஒரே விஷயம், அந்த மக்களோட கூட்டத்துல இப்போ முகுந்தும் ஒரு பகுதியா இருந்தான். என்ன, உங்கள்ல யாராவது இப்போ இரவு நேரத்துல துங்குல்பூர் ஸ்டேஷனுக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?